எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜான்சி அண்ட் பிரகதி. சொல்லுது இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ வந்திருக்கு. இது நான் செஞ்சது கிடையாது, எங்கள் அம்மா செஞ்சது. இது வந்து இதுக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் வந்து தேவை. டூத்பிக் வந்து கம்மி விலை தான், அதை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற கேஸ் கட் தேவை. அதுக்கப்புறம் வந்து இந்த கூடெல்லாம் பின்னுவாங்க இல்லையா ஒயரில், பிளாஸ்டிக் ஒயரில், அந்த கூடை பின்னுற கடையிலே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவோம்ல, அந்த கடையில் வந்து கேட்டிங்கன்னா அதே ஒயர் தான் இது. பட் இந்த பட்டையாக இருக்கும், அதில் வந்து டிசைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து தருவாங்க. இது வந்து 8 ருபீஸோ இல்லை 10 ருபீஸோ தான் ஒரு பண்டில். ஒரு பண்டில் வந்து 2 இது செய்யலாம். சின்ன கேஸ்கெட்டில் வந்து 2 ஃப்ளார் மாரி செய்யலாம். இது வந்து எப்படின்னா, அந்த கேஸ்கெட்டுக்கு பின்னாடி சைடு இருக்கு இல்லையா, அந்த நார்மலாக இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்க சைடில் வந்து நம்ம டூத்பிக் வச்சுக்கோங்க. ரெண்டு தான் கையில் பிடிச்சிக்க முடியும், அதனால 2 வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒயரை வந்து மேலால் வச்சு லெஃப்ட் சைடில் வந்து கீழால் இழுத்து ரைட் சைடில் மேலே விட்டு திருப்பி கீழே இழுக்கணும். நான் சொல்கிறதோட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதே நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஒரு ஃப்ளாரல் ஷேப்பில் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். செஞ்சு காட்டினதுக்கப்புறம் நம்ம சரியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், சொல்லி நினச்சேன். ஒரு 2-3 வந்து அம்மா போட்டாங்க அந்த ஃப்ளாரை. பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து செய்யலாம்னு ஆரம்பித்தேன், அவங்க அம்மா போட்டதையும் வந்து அவுத்து விட்டேன். அதனால் வந்து எங்கள் அம்மா வந்து நீ ட்ரையே பண்ண வேணாம்னு சும்மா உட்காந்துருந்தாங்க. அதனால் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த டூத் பிக் எடுத்து கொடுப்பாங்களே அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி வேலை. அதனால் அந்த நான் வந்து ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து 2 செஞ்சுட்டாங்க ரெண்டுமே. நான் ரெண்டுத்தையுமே கடைசியில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பட் என்னால் வந்து ஒரு பெட்டல் கூட என்னால் செய்ய முடியல. அந்த கை வந்து பிடிக்க முடியல, விட்டுருந்தேன். கண்டினியூஸாக அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அப்படி இல்லை விட்டுட்டோம்னா வந்து ஃபுல்லாகவே வந்துடும். அது அதுதான் நம்ம பார்த்துக்கணும்.